என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிக்ஸர் அடித்த பிரதமர் மோடி மற்றும் இந்தியா என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜம்மு காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்து ஆர்டிகல் 370 வந்து எப்பவே வந்து நீக்கிட்டாங்க. இப்ப என்ன விஷயம் அப்படின்னா, நேத்து வந்து ஒரு புது சட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்ன சட்டம் அப்படின்னா, இந்தியால எந்த மாநிலத்தில இருந்தும் ஜம்மு காஷ்மீர்ல வந்து இடம் வாங்கலாம், நிலம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம். இதுல என்ன விஷயம் அப்படின்னா, சில கேள்விகள் வரும். என்ன கேள்வி அப்படின்னா, கார்பரேட் வந்து உள்ள வந்துருவாங்க, ஜம்மு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் எல்லாம் போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கருத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா உண்மை என்ன, கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, விவசாய நிலங்களை வந்து வாங்க முடியாது, வெளி மாநிலத்தில இருந்து இப்ப வந்து ஜம்மு காஷ்மீருக்குள்ள வந்து விவசாய நிலங்களை வந்து வாங்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விவசாய நிலத்தை வந்து ஒருத்தர் வந்து விக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு அப்படின்னா, அவர் இன்னொரு ஒரு விவசாயிட்ட தான் விக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது ரெண்டாவது. மூணாவது என்ன அப்படின்னா, விவசாய நிலங்களை வேற ஏதாவது பயன்பாட்டுக்கு மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ விவசாயத்துக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நாலாவது என்ன அப்படின்னா, பள்ளி மற்றும் மருத்துவமனைகள் கட்டணும் அப்படின்னா விவசாய நிலங்களை வந்து கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதன் மூலமாக ஜம்மு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய மக்கள் வந்து அவங்களோட இடத்தை வந்து விக்கணும் அப்படின்னு, வேற யாருக்காவது விக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் வித்துக்கலாம், இல்ல அங்கே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் இருந்துக்கலாம். சோ அவங்களுக்கு வந்து சில ஃப்ரீடம் வந்து அவங்களுக்கு கிடைக்குது இந்த சட்டம் மூலமாக. இது வந்து முதல் விஷயம். இதுக்கு வந்து எதிர்கட்சிகள், ஜம்மு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுருக்காங்க. இது வந்து முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹரியானா மாநிலத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அக்கிரமம் வந்து நடந்திருக்கு பட்ட பகல்ல. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிக்கிதா அப்படிங்கிற ஒரு கல்லூரி மாணவி, அந்த கல்லூரி மாணவியை வந்து தௌசீப் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, கார்ல ஏறு அப்படின்னு வந்து சொல்றாரு. அதை ஏற மறுக்கிறாங்க அந்த நிக்கிதா. உடனே அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, துப்பாக்கியை வச்சு பட்ட பகல்ல அந்த நிக்கிதா அவங்களை வந்து ஷூட் பண்ணிட்டு அவரும் அவருடைய நண்பரும் வந்து கார்ல வந்து எஸ்கேப் ஆகுறாங்க. ஹரியானா காவல்துறை என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 மணி நேரத்துல வந்து அந்த குற்றவாளிகளை வந்து கைது பண்றாங்க. இதுல ஒரு மிகப்பெரிய வேடிக்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹரியானா மாநிலம் வந்து யார் ஆட்சி செய்யற மாநிலம் அப்படின்னா, பாஜக ஆட்சி செய்யற மாநிலம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உத்தரப்பிரதேசத்துல பாஜக ஆட்சி செய்யற மாநிலத்துல வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு கொடுமை நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. அதே பிரச்சனை தான் இப்ப வந்து ஹரியானா மாநிலத்தில் நடந்திருக்கு. ஒரு பெண் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இறந்து போயிருக்காங்க. இப்ப யாருமே குரலே கொடுக்கலையே, ஒரு எதிர்ப்பு கூட தெரிவிக்கலையே அப்படிங்கறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஓகே, தௌசீப் மற்றும் அவருடைய நண்பரை வந்து காவல்துறையினர் வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இறந்து போன நிக்கிதா அவர்களுடைய பெற்றோர்கள் என்ன சொல்லிருக்காங்க விஷயம். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, ஜம்மு காஷ்மீருடைய முன்னாள் முதல்வர் மெஹ்பூபா முஃப்தி அவர்கள் வந்து ஒரு கான்ட்ரவர்சியான ஸ்டேட்மெண்ட் சொல்லி மாட்டிக்கிட்டாங்க. என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா, ஆர்டிகல் 370 வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பேன் பண்ணிருக்காங்க. பேன் பண்றதுக்கு முன்னாடி வந்து ஜம்மு காஷ்மீருக்கு வந்து மாநிலத்துக்குன்னு ஒரு கொடி இருக்கு, தேசிய கொடி இருக்கு, 2 கொடிகளையும் அவங்க ஏத்துவாங்க. இப்ப பேன் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம இந்தியா முழுவதும் ஒரே கொடி, நம்ம தேசிய கொடி மட்டும்தான். அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, ஜம்மு காஷ்மீருக்கான மாநில கொடி திருப்பியும் கிடைக்கிற வரைக்கும் நாங்க எந்த கொடியும் ஏத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ரவர்சியான ஸ்டேட்மெண்ட். தேசிய கொடியை வந்து அவமதிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திய பொதுமக்கள் வந்து கடுமையான கண்டனத்தை வந்து சோசியல் மீடியால வந்து பதிவு செஞ்சுக்கிருக்காங்க. இது வந்து மூணாவது விஷயம். கடைசியா ஒரே ஒரு கதையை சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். என்ன கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு காட்டுல வந்து ஒரு புலி இருக்கு. அந்த புலி வந்து ஒரு முடிவு எடுக்குது. என்ன முடிவு அப்படின்னா, இவ்வளவு நாள் நம்ம வேட்டையாடுனது போதும், ஒரு ஃபேக்டரி ஒன்னு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்டரி ஒன்னு ஆரம்பிக்குது புலி. அந்த ஃபேக்டரியில வந்து ஒரு எறும்பு வந்து வேலை பார்க்குது. ஒரே ஒரு எம்ப்ளாயி தான் இருக்காங்க, அந்த எம்ப்ளாயி தான் எறும்பு. அந்த எறும்பு என்ன பண்ணும் அப்படின்னா, காலையில வந்து சுறுசுறுப்பா வேலை பார்க்கும், சாயந்தரம் வரைக்கும் நல்லா வேலை பார்த்துட்டு போகும். இதுல வந்து புலிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். என்ன காரணம் அப்படின்னா, ஒரு எறும்பு வேலை பார்த்தாலும் நல்ல லாபம் வந்து அந்த ஃபேக்டரிக்கு வந்து கிடைக்குது. ஓகே, காலங்கள் வந்து போகுது. அப்ப புலி வந்து ஒரு முடிவு எடுக்குது. அந்த புலி வந்து ஒரு சரியான தத்தி. அந்த புலி என்ன முடிவு எடுக்குது அப்படின்னா, சரி, ஒரு எறும்பு வந்து இப்படி வேலை பார்த்ததுக்கே இவ்வளவு நம்மளுக்கு லாபம் கிடைக்குது. அந்த எறும்பு வேலை பார்க்கறத வந்து நம்ம தனியா ஒரு ஆபீசர் போட்டு கண்காணிச்சோம் அப்படின்னா இன்னும் நம்மளுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு வந்து அந்த புலி வந்து யோசிக்குது. அந்த எறும்பை கண்காணிக்கிறதுக்கு வந்து ஒரு முயலை வந்து அப்பாயிண்ட் பண்ணுது. அந்த முயல் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த எறும்புக்கு வந்து கொஞ்சம்
கொஞ்சம் கூட ஃப்ரீடம் கொடுக்கல, அதை பண்ணு இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எறும்பு நார்மலா வேலை பாக்குறதே குழப்பி விட்டுருது. எறும்புக்கு வந்து ரொம்ப அப்செட்டா போயிருது. அந்த முயல் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, புலிகிட்ட போயிட்டு எனக்கு வந்து ஒரு அசிஸ்டன்ட் வேணும், நானும் அசிஸ்டன்டும் சேர்ந்து அந்த எறும்பை வந்து நாங்க போக்கஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முயல் போயிட்டு வந்து அந்த புலிகிட்ட சொல்லுது. புலி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நரிய வந்து அசிஸ்டன்டா அப்பாயின் பண்ணுது. இப்ப வந்து முயல் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது அந்த எறும்புக்கு, நரி வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது. ரெண்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ல எதை வந்து கேக்குறது அப்படின்னு தெரியாம அந்த எறும்பு வந்து குழம்பி போயிருது. அந்த எறும்புக்கு கொஞ்சம் கூட ஃப்ரீடமே இல்ல, அதுக்கு வேலை பாக்குற இன்ட்ரெஸ்டும் போயிருது. ஏன்னா ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு டைரக்ஷன் கொடுத்தா எதை வந்து ஃபாலோ பண்றது. எறும்பு வந்து சோகமா உட்காந்துருக்கு, கம்பெனியோட ப்ரொடக்ஷன் வந்து குறைஞ்சு போயிருது. அப்ப வந்து அந்த புலி வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, எதுக்காக கம்பெனியோட ப்ரொடக்ஷன் குறைஞ்சு போனுச்சு, லாபம் வந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த முயல்கிட்டையும் அந்த நரிட்டையும் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுது. அதுக்கு முயல் என்ன சொல்லுது அப்படின்னா, நாங்க வந்து வாயில வந்து கணக்கு போடுறதுனால நாங்க வந்து கோட்டையை விட்டுறோம், எங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டம் வேணும், அதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முயல் சொல்லுது. சரி போய் தொடங்கி கண்டுபிடிக்கிறதுக்காக மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.